சென்னையில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட வேளையிலும் தீவு திடலில் மக்கள் ஆர்வத்தோடு வந்து பட்டாசுகளை வாங்கிச் சென்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் அன்பழகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது காணலாம். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தீவு திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் பட்டாசு விற்பனை கடைகள் கூட்டம் அலைமோதக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. இங்கு விற்பனையை பொறுத்தவரை அதாவது எந்த விதமான என்னென்ன மாடல்கள் வந்துள்ளது, புது ரகங்கள் என்ன என்று இங்கே இருக்க வியாபாரம்னு கேட்போம். அவர்களுக்கு எந்தெந்த வசதிகள் அரசு செய்து தரப்படுது கேட்போம். என்ன வணக்கம், இப்போது இந்த ஆண்டு வந்து வியாபாரம் எப்படி இருக்குது, என்னென்ன வசதி செய்யுது, ஏன்னா இது காலதாமதம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்பவும் காலதாமதம், அதாவது வந்து கோர்ட்டு வந்து ஸ்டே கொடுத்துருச்சு, அதனால் வந்து ரொம்ப காலதாம். மொத்தமே எங்களுக்கு இந்த வருஷம் கடை கிடச்சதே 5 நாள் தான். 5 நாளில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த வாட்டி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அதாவது அரசாங்கம் வந்து ஒரு நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சங்கத்துலேருந்து டெண்டரில் ஏலத்தில் கலந்துக்குருவோம். ஏலத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் எடுத்து எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு குறைந்த விலையில் கடையை கொடுப்போம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து டைரெக்டாக வந்து சொசைட்டி கூட்டுறவுத்துறைக்கு வந்துக்கிட்டு அந்த டெண்டர் அவங்கக்கிட்ட அதை ஒரு ரேட்டுக்கு விற்று கூட்டுறவு சொசைட்டி வந்து எங்களுக்கு அதிக லாபத்தில் அவங்க அந்த கடையை கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ விலை ஜாஸ்தி தான். பட் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு தானே ஆகணும், அதனால் எல்லோரும் வாங்கி தான் ஆகணும், வாங்குவோம். சிலதெல்லாம் காலி ஆகிடுச்சு, வர்றதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. அவர் எதிர்பார்த்தது இல்லை. சரம் வாங்கி தான் வந்தோம். நல்லா இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபேன்சியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆமாம், அண்ணா அப்பா விட மாட்டேறேன். இல்லை இல்லை, எங்கள் அப்பா அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவார். இப்போ விலைவாசியில் எப்படி இருக்கீங்க? விலைவாசி ரொம்ப அதிகம் சார், ரொம்ப சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பசங்க ஆசைப்படுறதுனால ஏதோ வாங்கி கொடுக்கணும், வருஷத்தில் ஒரு நாள் இருந்ததுனால வாங்கி கொடுத்து ஆகணும். அவங்க என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம சந்தோஷம், அதனால் அவங்க என்ஜாய் பண்ணுறது நம்ம எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படலாம். ஒரே வார்த்தை அவ்வளோதான். பொதுவாகவே மக்கள் அதாவது அவர்கள் விருப்பமான பட்டாசு, குறிப்பாக அவர் சொன்னது போல் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே எவ்வளவு விலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த விலை கொடுத்தாவது வாங்கி தர வேண்டும் என்பதற்காகத்தான் பெற்றோர்களும் உடன் வந்துள்ளார்கள். ஒளிப்பதிவு கேசராவுடன் அன்பழகன்.